ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலை கிடைச்சா போதும், உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு. ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து பாருங்கள் 56,100 ரூபாய் வந்து பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் ஹவுஸு, மெடிக்கல் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். உங்கள் கைக்கு ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு யார் யாருக்கு ஃபீஸ் கிடையாதுன்னா, எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. மொத்தமாக 140 வேக்கன்சியோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 24 டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் கோஸ்ட்கார்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வந்து வருது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் கமாண்டட் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பாருங்கள் ஜென்ரல் டியூட்டி, டெக்னிக்கல் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆன்லைன் மூட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு என்றைக்கு வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகுதுன்னா 5th டிசம்பர் அன்றைக்கு வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட்டை வந்து பாருங்கள் 24 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா குரூப் ஏ லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் இருக்க போது, சேலரிலாம் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் வந்து வரும். ஸோ இதில் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 21, மேக்ஸிமம் 25 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதிலே பான் பிடுவின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலெக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோன்னா மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து 10th முடிச்சு நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, ஆனால் நீங்கள் 12th இல்லைனா டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, ஆனால் வந்து நீங்கள் டிப்ளமோ இல்லைனா 12th அந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து ஸோ நீங்கள் வந்து அந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் வந்து எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி டெக்னிக்கல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து பாருங்கள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. சேம் ஏஜ் லிமிட் தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்கள் நேவல் ஆர்கிடெக்சர் இல்லைனா மெக்கானிக்கல், மெரெயின் இல்லைனா ஆட்டோமோட்டிவ், ஸோ மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷனு, மெட்டீரியாலஜி இல்லைனா டிசைன் இல்லைனா ஏரோனாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதே இன்ஜினியரிங்கில் வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோலு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனு, பவர் இன்ஜினியரிங்கு, பவர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் கூட இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பதில் அது இல்லாமல் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலெக்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு மொத்த வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 140 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வேக்கன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி கோஸ்ட்கார்டு காமன் அட்மினிஸ்ட்ரேஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதேமாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸ்டேஜ் 2 வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரிலிமினரி செலெக்ஷன் போர்டுக்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதாவது பார்த்தோன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி ஸோ காக்னிட்டிவ் பேட்டரி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பிக்சர் பர்பிஷன் அண்டு டிஸ்கஷன் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸ்டேஜ் 3 வந்து ஃபைனல் செலெக்ஷன் போர்டு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு, குரூப் டாஸ்க்கு, அதுக்கப்புறம் இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 4 வந்து மெடிக்கல் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸ்டேஜ் 5 வந்து இண்டக்ஷன், அதாவது உங்களுக்கு ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹவு டு அப்ளைல வந்து இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து 5th டிசம்பர்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ஒரு 300 ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் சிட்டி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்க. ஸோ 5 சிட்டிஸ் வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இங்கே வந்து பாருங்கள் டெலிஃபோன் நம்பர், இமெயில் ஐடிலாம் இருக்குது. இந்த நம்பருக்கு நான் இமெயிலுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டோட ஷெடியூல் வந்து இங்கே டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் 1 எப்போ நடக்கும், ஸ்டேஜ் 2 எப்போ நடக்குங்கிறத மந்த் வைஸாக இங்கே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா ஹைட்டு, வெயிட்டு, ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அதில் வந்து பாருங்கள் ஹைட்டு வந்து 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டுமே உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் ஹியரிங் வந்து நார்மலாக இருக்கணும். ஐசைட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. டேட்டோஸ்லாம் வந்து பாருங்கள், ஸோ பர்மனன்ட் டேட்டோஸ் வந்து நீங்கள் வந்து நாட் பர்மிட்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இருக்குது. எப்படி வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தட் வந்து இருக்கும், மெரிட் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்குங்கிறது எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தோன்னா சேலரி வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அசிஸ்டன்ட் கமாண்டடாக நீங்கள் வந்து எடுப்பாங்க.
அப்போ வந்து உங்களுக்கு சேலரி வந்து பாருங்கள் 56,100 ரூபாய் வந்து பேசிக் பே வந்து வரும். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும். ஸோ அதாவது உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்லேருந்து மெடிக்கல் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் ப்ரொமோஷன் ஆகி நீங்கள் போகும்போது வந்து 2.5 லட்சம் வரைக்குமே உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. 45 டேஸ் வந்து உங்களுக்கு லீவ் இருக்குது, கேஷுவல் லீவ் வந்து 8 டேஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. 24 டிசம்பர் தான் லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.